திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே புதிய பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. வெண்மனப்புதூரில் வாய்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் தி பிரிட்ஜ் அறக்கட்டளை சார்பில் 32 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அரசு பள்ளி கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி ரமேஷ் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், கூடுதல் ஆட்சியர் ரிஷப், ஒன்றிய குழு தலைவர் சுஜாதா, துணைத் தலைவர் சரஸ்வதி உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விபத்து வழக்கில் இழப்பீடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2015 அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஜங்களாம்படி பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் மணியின் குடும்பத்தினருக்கு 11,90,000 ரூபாய் இழப்பீடு வழங்க குடியாத்தம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் நீதிமன்ற உத்தரவின்படி குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே தென்கொரியா தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் இயங்கி வந்த தனியார் தொழிற்சாலை கடந்த 2009 மூடப்பட்டது. அப்போது செட்டில்மெண்ட் பணத்தை வழங்காமல் தொழிற்சாலை நிர்வாகம் அனைத்து தொழிலாளர்களையும் வெளியேற்றியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொழிலாளர்களுக்கு நிவாரணம் வழங்கிட உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கங்களை எழுப்பினர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே சாலையோர கால்வாயில் கார் விழுந்த விபத்தில் 3 மாணவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். ஸ்ரீபெரும்புத்தூர் தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவர் ஒருவர் தனது நண்பர்களுடன் காரில் சென்றுள்ளார். அப்போது பூந்தமல்லி அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாணவனின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த கால்வாயில் விழுந்து சிக்கியது. இதனையடுத்து அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் காரில் இருந்த 3 மாணவர்களையும் மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் கால்வாயில் சிக்கிய காரை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேப்டன் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் மேம்பால மின் விளக்குகள் சரி செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தால் மணலூர்பேட்டை தென்பெண்ணை ஆற்றில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. இந்த மேம்பாலத்தில் உள்ள மின் விளக்குகள் மாதக்கணக்கில் பழுதடைந்து காணப்பட்டன. இதனால் விபத்துகள் ஏற்படுவது குறித்து செய்தி நமது கேப்டன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. இதன் எதிரொலியாக மின் விளக்குகள் சரி செய்யப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மூதாட்டியை பேருந்திலேயே மருத்துவமனைக்கு அழைத்து வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். நாகர்கோவிலில் இருந்து அருமனை நோக்கி செல்லும் அரசு பேருந்தில் மூதாட்டி ஒருவர் பயணித்துள்ளார். அப்போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சோர்வாக இருந்ததை கண்ட ஓட்டுநர் ஜஸ்டின் மற்றும் நடத்துனர் பொன்வேல் ஆகியோர் சற்றும் தாமதிக்காமல் மூதாட்டியை பேருந்திலேயே அருண்மனை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து உதலுதவி சிகிச்சை அளித்தனர். ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இந்த மனிதநேய செயலுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கஞ்சா கடத்திய ஆந்திர மாநில சகோதரர்களை போலீசார் கைது செய்தனர். அரக்கோணம் டவுன் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நாகலாம் நகர் பகுதியில் காவல் ஆய்வாளர் சாலமன் ராஜா, உதவி ஆய்வாளர் அருண்குமார் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரிடம் நடத்திய சோதனையில் அவர்களிடம் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த துர்கா ராவ் மற்றும் அவரது தம்பி மகேந்திரன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஜஷேனே கியாவின் ஷெரீப் சந்தன குடவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியைச் சேர்ந்த ஹஜ்ரத் பீப் சையத் காதர் அலி ஷா காதிரி கலந்து கொண்டு வெள்ளிக்குளத்தில் சந்தனக்குட நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் வாசனை திரவியங்கள் மலர் வகைகள் கொண்டு வெள்ளிக்குளத்தில் சந்தனம் ஏந்தியவாறு நிகழ்ச்சி நடைபெற்றது.
அப்போது நபிகள் நாயகத்தின் வரலாற்றை போற்றும் வகையில் சிறப்பு சொற்பொழிவு மற்றும் உருது பாடல்கள் பாடப்பட்டது. மேலும் உலக அமைதி வேண்டியும் மக்கள் நேயம் நொடியின்றி வாழ வேண்டியும் கூட்டு துவா நடைபெற்றது. தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. கேரள மாநிலம் பாலோடு பகுதியில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பாலோடு கடூர் பகுதியை சேர்ந்த உன்னிக்குட்டன் என்ற இளைஞரும் அதே பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி இளைஞர் அவரை பல இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அறிந்த பெற்றோர் கண்டித்ததை அடுத்து மாணவி உன்னிக்குட்டனிடம் பழக்குவதை நிறுத்தியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் வீட்டில் தனியாக இருந்த மாணவியை விரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். இதனை அடுத்து மாணவியின் சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் இளைஞரை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் மாணவி கொடுத்த புகாரின் பேரில் இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். பெரம்பலூரில் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூரில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுப்பையன் தலைமையிலான குழுவினர் வாகன தடுக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆட்டோ ஓட்டுநர் ஹெல்மெட் அணியவில்லை என்று அபராதம் விதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் காமராஜர் வளைவு அருகே அதே போக்குவரத்து காவல் ஆய்வாளர் வேண்டுமென்றே அபராதம் விதித்ததாகவும் ஆட்டோ ஓட்டுநர்களை ஆபாச வார்த்தையால் திட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆன்லைன் அபராத விதிமுறையில் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி ஷார் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மேலும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்.